இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 12 நாளாகிய இன்று இயேசுவினுடைய திரு இருதயம் கடவுளின் அருள் பிரசன்னத்தை நாம் நினைவு கூற எவ்வாறு நமக்கு கற்று தருகிறது என்பதை குறித்து தியானிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தம் தந்தையின் பார்வையிலே செலவழித்தார். தன் அன்பு சீடர்களிடத்தில் எப்பொழுதும் அவரை குறித்தே பேசி வந்தார். எந்த ஒரு புதுமை செய்த பிற்பாடும் தந்தை கடவுளுக்கு நன்றி கூறி அவரை மகிமைப்படுத்துவார். சாத்தான் தன்னை சோதித்த பொழுதும் கூட கடவுளுக்குரிய ஆராதனையை அதற்கு ஞாபகப்படுத்தி அதனை தைரியத்தோடு கண்டிக்கிறார். தம்முடைய திருப்பாடுகளின் நேரத்தில் கூட தம் கண்களை தந்தையின் பக்கமாக திருப்பி, தந்தையே, உமது திருவிழப்படி எல்லாம் நடக்கட்டும் என்று தந்தையை அங்கும் நினைவு கூறுகிறார். தாம் சிலுவையிலே இறக்கும் தருவாயில் கூட தந்தையை கூப்பிட்டு, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி தன் ஆவியை ஒப்படைத்தார். ஆக தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் தந்தையை இயேசு நினைவு கூற மறக்கவில்லை. கடவுளின் பிரசன்னம், கடவுளை குறித்த நினைப்பு நாம் நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்த உதவியாக இருக்கின்றது. தீய வழிகளின் பால் நாம் செல்லாமல் நன்மையான காரியங்களின்படி நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ள கடவுளுடைய நினைப்பு நமக்கு பேர் உதவி புரிகின்றது. நாம் மனிதர்களுடைய நினைவில் அல்லது அவர்கள் அருகில் இருக்கின்ற பொழுது எந்தவித தவறும் செய்யாமல் இருப்போம். உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனத்தின் முதலாளி அவருடைய தொழிலாளர்கள் அலுவலர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்வார்கள். அந்த முதலாளியினுடைய பிரசன்னம் நேர் வழியில் அவர்கள் நடக்க அவர்களுக்கு உதவி புரிகின்றது. அதே போலத்தான் தந்தை கடவுளின் பிரசன்னம், தந்தை கடவுளை குறித்த நினைப்பு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நேர் வழியில் நடக்க நமக்கு துணை புரிகின்றது. நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒவ்வொரு அசைவையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய செயல்களை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நம்முடைய வழிகளில் தவறு செய்ய மாட்டோம். இறைவன் விரும்புகின்ற நேர்மையான செயல்களைத்தான் செய்வோம். தொடக்க நூலிலே 39 அதிகாரத்திலே நாம் யோசேப்பினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கின்றோம். போத்திபாருடைய மனைவி யோசேப்பிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த பொழுது இந்த தவறான செயலை செய்து கடவுளின் முன்னிலையில் தவறு செய்யலாமா என்று கடவுளை குறித்த அந்த நினைப்பினால் அவர் அந்த பாவ சேற்றிலிருந்து தப்பித்தார், விலகி ஓடினார் என்று பார்க்கின்றோம். அதே போல தானியேல் இணைப்பு புத்தகத்திலே சூசன்னாவை முதியவர்கள் 2 பேர் வஞ்சிக்க முயற்சி செய்த பொழுது அவரும் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்று கடவுளை குறித்த அந்த நினைப்பில் கடவுளின் பிரசன்னம் அவர் முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக அங்கே அந்த பாவத்தில்
அவர் விழாமல் தப்பித்தார், அந்த பாவத்தை அவர் ஒதுக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பக்தர்களாகிய நாமும் தந்தை கடவுளின் நினைப்பில் அவருடைய அருள் பிரசன்னத்தில் நடக்க முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் எந்தவித தவறான செயல்களிலும் கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்களிலும் நாம் ஈடுபட மாட்டோம். எனவே இயேசுவினுடைய திரு இருதயத்தை நம்முடைய எடுத்துக்காட்டாக கொண்டு அவர் எப்படி தந்தையினுடைய அருள் பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நினைவு கூர்ந்தாரோ, அதே போல நாமும் தந்தையினுடைய அருள் பிரசன்னத்தை நினைவு கூர்ந்து அவர் வழிகளில் செம்மையாக நடக்க முயற்சி செய்வோம். அதன் மூலமாக இறைவனுடைய அருளை ஆசீரை நிறைவான விதத்திலே பெற்று மகிழ்வோம்.